Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல ஸ்டாண்டர்டாவோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ எடுத்துக்கக்கூடிய சோயா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, ரொம்ப டேஸ்டான சோயா கபாப் இல்லைன்னா சோயா டிக்கி இல்லைன்னா சோயா வடைன்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த சோயா பால்ஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு 15 மினிட்ஸா. இப்போ நம்ம இதை தண்ணியை நல்லா ரெண்டு கையில வச்சு இப்படி அழுத்தி புழிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஃபுல்லா எடுத்துடணும். இதை வந்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்க, நம்ம இந்த சோயா பால்ஸ் தண்ணியை புழிஞ்சிட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிக்சியில அரைக்க போறோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன், 5 பல் அளவுக்கு பெரிய பூண்டு எடுத்துக்கலாம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் எடுத்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாம அப்படியே அரைச்சு எடுத்துடலாம். முதல்ல இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்ப இந்த சோயா பால்ஸ் இதுல சேர்த்துடலாம். அடுத்து இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா பின்னாடி கூட நீங்க பாத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு இதையும் நம்ம தண்ணி விடாம கொரகொரன்னு அரைச்சிடலாம். இப்ப பாருங்க, நான் அரைச்சது எல்லாத்தையும் இந்த ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டேன். அடுத்ததுல நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ளேவருக்காக. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ரொம்ப பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்னு சேர்த்துடலாம். குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லியில அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த சோயா எல்லாம் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கும், இதெல்லாத்தையும் ஒன்னா பைண்ட் பண்றதுக்காக கடலை மாவு எடுத்துக்கிறோம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பைண்ட் பண்றதுக்காகவும் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்படி கையில எடுத்து நீங்க இப்படி பிடிக்கிறப்போ இது நல்லா இப்படி கட்லெட் மாதிரி பிடிக்கிற பதத்துல வரணும். ஈரமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிடிக்க வராது. அப்போ நீங்க கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா அப்படி பிடிக்க வருது. இப்ப நம்ம குட்டி குட்டி பால்ஸா எடுத்து இந்த மாதிரி ஃபிளாட்டாவோ இல்ல குட்டி உருண்டையாவோ கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இன்னைக்கு இப்படி குட்டியா ஃபிளாட்டா செய்ய போறேன் கட்லெட் மாதிரி. இதே மாதிரி குட்டி குட்டி வடையா நம்ம எல்லா மிக்ஸையுமே செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட எல்லா சோயா வடைகளும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்ப பாருங்க, டீப் ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சு நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்ப நல்ல சூடான எண்ணெயில இதை ஒன்னொன்னா உள்ள சேர்த்துடலாம். இப்ப இந்த வடைகளை நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, 2 பக்கமும் நல்ல பொன்னரமா பொரிஞ்சிருச்சு. இது நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியா நல்ல மொறுமொறுன்னு குயிக்கா சோயா கபாப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சுத்தமான தமிழ்ல சோயா வடைன்னு கூட சொல்லலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஸ்டார்டராவோ சைட் டிஷ்ஷாவோ இல்லைன்னா ஸ்நாக்ஸாவோ கூட ஈவினிங்க்கு செஞ்சு அசத்தலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.